நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஸோ இதிலெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறது இந்த சிச்சுவேஷன் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஸோ இது எது கீழே வருது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு பார்த்துட்டோம் ஸோ பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துக்கோங்க இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ஒவ்வொருதையும் நான் தெளிவாகவே சொல்லியிருந்திருப்பேன் ஸோ டெம்பரரி ஆக்டிவிட்டினா என்னது ஒரு டெஃபினைட்டான அரேஞ்ச்மெண்ட்னா என்னது நியர் ஃபியூச்சர்னா எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஸோ அது பார்க்கணும்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து கண்டினியூ பண்ணுவோம் மூணு வீடியோ மட்டும்தான் இருக்கும் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு அண்ட் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சருக்கு ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி பண்ணி மட்டும் பார்க்க போகிறோம் இந்த சிச்சுவேஷன் தான் எப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தேன் அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஓகே இப்போ இந்த சிச்சுவேஷன் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் அதை சொன்னது தான் இப்போ ஐ அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா எனக்கு அடுத்து வரப்போகிறது இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஸோ ஐ வந்ததுன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆம் வரணும் அதுக்கப்புறம் கோவோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும் கோங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஸோ வென்ட்டுங்கிறது செகண்ட் ஃபார்ம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரணும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்புறம் என்ன வரணும் ஐஎன்ஜி வரணும் ஸோ கோயிங் புரியுதா ஸோ ஐ வந்ததுன்னா அது பக்கத்தில் அதுக்கு தகுந்த மாதிரியான பி ஃபார்ம் போகும்போது ஆம் ஹீ ஷீட்டுக்கு தகுந்த மாதிரியான உள்ளது இஸ் ஓகேவா ஸோ வி யூ தே இதுக்கு வந்து ஆர் புரியுதா ஸோ அதில் வந்து நம்ம இப்போ வர நம்ம பார்த்த சிம்பிள் ப்ரெசன்ட் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரில் பி ஃபார்ம் ஒர்க் கூட தனியாக சொல்லியிருக்கோம் மெயின் ஒர்க் தனியாக பி ஃபார்ம் ஒர்க் தனியாக அப்படிதான் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அதே அந்த மாதிரி தான் இங்கே வந்து பி ஃபார்ம் ஒர்க்கும் மெயின் ஒர்க்கும் சேர்ந்து தான் ஒரு சென்டென்ஸ் வந்து வரும்போது கண்டினியூஸ் டென்ஸில் ஸோ இது வந்து அதனால தான் ஒரே இதுக்கு சேர்த்தே கொடுத்துருக்காங்க ஸோ மெயின் ஒர்க் கண்டிப்பாக ஒரு மெயின் ஒர்க் இருக்கணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இதை பார்ப்போம் எப்படி வந்து சென்டென்ஸில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்தாலும் சொன்ன மாதிரி இந்த சிச்சுவேஷனில் ஏதாவது ஒரு இதாக அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு கீழே இருக்குதா அல்லது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு கீழே இருக்குதா அப்படின்ட்டு சிச்சுவேஷன் தகுந்த மாதிரியே பார்த்துக்கணும் ஸோ இந்த சிச்சுவேஷனை பாருங்கள் நான் டிவி பார்த்து கொண்டிருக்கேன் ஸோ நான் இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அது இதில் இந்த சிச்சுவேஷன் கீழே தான் இருக்கணும் ஆக்ஷன் ஹேப்பனிங் நவ் இப்போ வந்து நடந்துட்டு இருக்க ஒரு ஆக்ஷன் ஸோ இந்த சிச்சுவேஷன் கீழே வந்துச்சா ஸோ அது என்னது எனக்கு ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு கீழே வந்திருக்குது புரியுதா ஸோ நெக்ஸ்ட் நான் இன்று அவனை சந்திக்கிறேன் ஸோ இனிமேல் தான் சந்திக்க போகிறேன் ஆனால் இன்று அப்படின்ட்டு ஒரு இது வந்துருக்குது அவனை சந்திக்கிறேன் நான் இப்போ சொல்லும் போது அவனை சந்திக்கிறான் இனிமேல் தான் நடக்க போகுது ஸோ அது என்னது எனக்கு ஒரு டெஃபினைட்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு அப்படின்னா நியர் ஃபியூச்சர் இனிமேல் தான் ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணி வச்சுட்டு ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக பார்க்க தான் போகிறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஆனால் இனிமேல் தான் நடக்க போகுது ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கும் நம்ம சிம்பிள் ஃபியூச்சரும் யூஸ் பண்ணலாம் ஐ வில் மீட் ஹிம் டுடே அப்படின்னு யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம அதுவும் தப்பு கிடையாது ஆனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஒரு இதில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் தப்பு கிடையாது ஏன்னா இது வரைக்கும் அந்த சிச்சுவேஷன் வருது புரியுதா ஸோ இப்போ நம்ம எது யூஸ் பண்ணாலும் சரி அந்த ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணணும் இங்கே வந்து ஆப் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபியூச்சர் யூஸ் பண்ணேன்னா அது தப்பாயிடும் புரியுதா ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா அந்த அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும் ஆனால் அதுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கணும் ஸோ அதுதான் வந்து சென்டென்ஸில் தப்பாகுது கரெக்டாகுது அப்படிங்கிறது அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வேற எதுவும் கிடையாது ஸோ நெக்ஸ்ட் அவள் இந்த வீட்டுக்காக மனம் சேர்த்து கொண்டிருக்கிறாள் ஸோ இது என்னது அவள் பணத்தை சேர்த்து வச்சுட்டே இருக்கிறா ஸோ இப்போ கண்டினியூவாக அந்த டிவி பார்த்துட்டு இருக்கா பணத்தை சேர்த்து வச்சுருக்கா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது தான் நான் ஃபஸ்ட்டு இதில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதை கிளியராக பார்த்துட்டு வந்துருந்தேன் ஸோ இது என்னது இப்போ கண்டினியூவாக பணம் சேர்த்துட்டே இருக்கா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது ஸோ ஏதோ ஒரு வீட்டை வாங்கப்போறா அவளுக்கு ஒரு எய்ம் இருக்குது ஸோ அதுக்காக அவன் சேர்த்து வச்சுட்ருக்கா அந்த வீட்டை வாங்கினதுக்கப்புறம் அந்த வீட்டை வாங்குறதுக்காக பணம் சேர்க்கணுன்ற அவசியம் அவளுக்கு கிடையாது ஸோ இது என்னது டெம்பரரி ஆக்டிவிட்டி ஒரு டெம்பரரியான ஒரு ஆக்டிவிட்டி ஸோ வீட்டை வாங்குறதுக்கும் பணம் சேர்க்கறதுக்கும் பணம் சேர்க்கறது அந்த வீட்டை வாங்குறதுக்கும் ஸோ அது வாங்கி முடிச்சோன்னா அதை அதுக்காக இனிமேல் பணம் சேர்க்கலாம் பட் அந்த வீட்டை வாங்குறதுக்காக பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதுதான் டெம்பரரி ஆக்டிவிட்டி ஸோ இதுக்கும் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்ம் தான் நான் வந்து யூஸ் பண்ணணும் புரியுதா ஓகே இப்போ நான் ஐ எம் அண்ட் ஹீ ஷீ இட் வி யூ தே இதெல்லாம் புரிஞ்சு சிச்சுவேஷன் பார்த்துக்கணும் சிச்சுவேஷன் பார்த்தாச்சு எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கீழே தான் இருந்தது ஓகே இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட்டுலேயே சொல்லியிருப்பேன் சிம்பிள் ப்ரெசன்ட்லேருந்து ஃபியூச்சர் வர பார்க்கும்போது நான் சொல்லியிருந்திருப்பேன் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா அங்கே என்ன வேலை நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இங்கே என்ன வேலை நடக்குது பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ வாட்ச் ஸோ வாட்ச் பண்ணுறது நான் எப்பயும் சொல்கிற மாதிரி அந்த வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும் இன்றைக்கி அவங்க மாற்றணும்னா மாற்றிக்கலாம் அது கூட எதை சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கலாம் அப்படின்னாடி ஸோ இந்த இதை பார்க்கறது யார் நான் தான் ஸோ நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டும் போன இதிலே பார்த்துட்டோம் அதையும் பார்த்துருந்துருங்க ஸோ சப்ஜெக்ட்டுங்கிறனால நான் ஐயும் போடுறேன் நீ போடலை ஏன்னா நான் சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல அந்த வேலையை பண்ணுற இடத்துல இருக்கேன் ஸோ ஐ புரியுதா ஸோ நெக்ஸ்ட் நான் இன்று அவளை சந்திக்கிறேன் ஸோ இதில் என்னது சந்திக்கிறேன் அப்படிங்கிறது மீட்
சோ மீட் பண்றது சோ மீட் இந்த பண்ண போறது பண்றது யாரு நான் தான் பண்ண போறேன் சோ ஐ புரியுதா அவள் இந்த வீட்டை வாங்க பணம் சேர்த்து கொண்டிருக்காள் மெயினா என்னது அவ என்ன கண்டினியூவா நடந்துட்டு நம்ம பார்க்கணும் புரியுதா எதை பார்க்கணும்ட்டு அவள் இந்த வீட்டை வாங்க அதெல்லாம் இப்ப பார்க்க வேண்டாம் பணம் சேர்த்து கொண்டிருக்காள் சோ என்ன செஞ்சுட்டு இருக்கா பணம் சேர்த்து கொண்டிருக்காள் சோ சேர்த்து வச்சுட்டு இருக்கா சோ சேவ் பண்ணிட்டு இருக்கா சோ சேவிங் புரிஞ்சா சோ அதை பண்றது யாரு அவள் சப்ஜெக்ட்ங்கிறதுனால ஷீ போட்டிருக்கேன் போடல சப்ஜெக்ட்ங்கிறதுனால போட்டிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க அந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்னா சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும்னு வீடியோ போட்டிருப்பேன் அதிலே அதை சொல்லியிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ எனக்கு ஐ இருக்குது ரைட் இது வந்து எனக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தெரிஞ்சிச்சு ஸோ ஐ பார்த்தா எனக்கு என்ன வரணும் ஆம் தான் வரணும் ஓகே ஐ ஆம் ஸோ வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எனக்கு என்னது வாட்ச் தான் அதுக்கப்புறம் நான் என்ன சேர்க்கணும் ஐஎன்ஜி சேர்க்கணும் புரிஞ்சுச்சா இந்த இதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடணும் அதாவது வோ சப்ஜெக்ட் அது பார்த்துட்டு அதுக்கான பி ஃபார்ம் வோ அதுக்கப்புறம் வோவோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அதுக்கப்புறம் ஐஎன்ஜி இது வந்து எனக்கு கண்டினியூவாக வரணும் இது அங்கடிங்கிட்டு மாறி வரக்கூடாது இது வந்து எனக்கு நீ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மேக் பண்ணுறீங்க ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து கண்டினியூவாக வர வர மாதிரி இதில் வந்து மிஸ்டேக் வராத மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே அடுத்தது ஐ என்னது எனக்கு ஆம் வோவோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னது மீட் ஸோ அதுக்கு எனக்கு என்ன சேர்க்கணும் ஐஎன்ஜி சேர்க்கணும் ஏன்னா இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது நான் கண்டுபிடிச்சிட்டே இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் அப்படின்ட்டு ஸோ அடுத்து இதுக்கான ஸ்ட்ரக்சர் தான் நான் யூஸ் பண்ணணும் அதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி தான் அடுத்து ஷீ ஹீ ஷீட் வந்துச்சுன்னா என்ன வரும் எனக்கு இஸ் வரணும் ஷீ இஸ் ஸோ எனக்கு என்ன வரணும் ஓவோட ஸோ சேவ் அப்படிங்கிறது தான் ஓவோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஸோ எனக்கு சேவிங் அப்படின்னு வரணும் ஸோ சேவ் அப்படின்ட்டு இருக்குது எனக்கு ஓவோட ஃபர்ஸ்ட் ஃபார்மோட ஐஎன்ஜி சேர்க்கணும் ஸோ ஐஎன்ஜி சேர்த்துட்டேன் எனக்கு இந்த ஈ இது வரக்கூடாது சேவிங் ஈ வரக்கூடாது ஸோ சேவிங் ஓகே சேவிங் ஷீ இஸ் சேவிங் ஸோ ஓகே இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பார்க்க முடிச்சிட்டோம் இனி எனக்கு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ஐ ஆம் வாட்சிங் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஸோ முடியாத ஒரே இது டிவி மட்டும் ஐ ஆம் வாட்சிங் வாட் என்ன பார்த்துட்ருக்கேன் ஐ ஆம் வாட்சிங் டிவி புரிஞ்சா ஸோ எனக்கு வேற எதுவும் இதில் எக்ஸ்ட்ராலாம் இல்லை ஸோ இந்த ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது ஸோ ஐ எம் வாட்சிங் டிவி எனக்கு எதுவும் முடிஞ்சிச்சு இந்த சென்டென்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு புரிஞ்சுச்சா ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் மீட்டிங் நான் சந்திக்கிறேன் முடிஞ்சிச்சு எனக்கு ஸோ நான் சந்திக்கிறேன் யாரை சந்திக்கிறேன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஓகே நான் ஏற்கனவே இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொன்ன மாதிரி ஸோ ஐ எம் மீட்டிங் யாரை சந்திக்கிறேன் ஸோ அவனை ஐ எம் மீட்டிங் ஹிம் ஸோ எப்போ இப்போ ஐ எம் மீட்டிங் ஹிம் நான் போட்டுட்டேன் ரைட் ஐ எம் மீட்டிங் ஹிம் எப்போ இன்று ஸோ ஐ எம் மீட்டிங் ஹிம் டுடே புரிஞ்சா ஸோ ஐ எம் மீட்டிங் ஹிம் ஸோ மீட்டிங் பக்கத்தில் ஹிம் யாரை சந்திக்கிறேன்னு போட்டால் தான் எனக்கு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும் ஸோ அடுத்துள்ள எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னைக்கு சந்திக்கிறேன் எப்போ சந்திக்கிறேன் எந்த இடத்துல அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அடுத்துள்ள இன்ஃபர்மேஷன் டுடே ரைட் ஸோ டுடே நான் எந்த எதுவும் ப்ரிப்போஷன் போடணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம ஃபர்ஸ்ட் இதில் பார்த்த மாதிரி போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஓகே ஐ ஆம் மீட்டிங் ஹிம் டுடே அப்படின்னா அவளை சந்திக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் மீட்டிங் ஹர் டுடே ஓகே அடுத்து அவள் இந்த வீட்டை வாங்க பணம் சேர்த்து கொண்டிருக்கிறாள் ஷீ இஸ் சேவிங் அவள் சேர்த்து கொண்டிருக்கிறாள் எனக்கு முடிஞ்சிருச்சு ஸோ எனக்கு அடுத்த இது இருக்குது அவள் சேர்த்து கொண்டிருக்கிறாள் ஷீ இஸ் சேவிங் என்ன சேர்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஓகே என்ன சேர்த்துட்டு இருக்கா ஷீ இஸ் சேவிங் மணி அப்படிங்கிற எது கொடுந்தா டூ பை
வீட்டை வாங்குவதற்கு நம்ம சொல்லும் போது பேச்சு வழக்கத்தில் நம்ம வாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த வீட்டை வாங்குறதுக்கு நம்ம மழை செய்துட்டு இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு தான் அப்படின்ட்டு ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக ஸோ அதுக்கு பை வாங்கு பை மட்டும் கிடையாது டூ பை வாங்குறதுக்கு. ஸோ எதை வாங்குறதுக்குங்கிறது அடுத்து என்ன பண்ணணும், எதை வாங்குறதுக்கு திஸ் ஹவுஸ் இந்த வீட்டை. ஸோ ஷீ இஸ் சேவிங் மணி டூ பை திஸ் ஹவுஸ் புரிஞ்சா. ஸோ சென்டென்ஸ் வந்து இப்படி தான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போதான் ஒரு மிஸ்டேக் இல்லாமல் ஒரு பெரிய சென்டென்ஸ் இருந்தாலும் சரி இப்படி பிரிச்சு பிரிச்சு ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது தான் மிஸ்டேக்ஸ் எதுவும் வராது புரிஞ்சா. ஓகே சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்துக்கணும், ஸ்ட்ரக்சர் மனசில் நிற்கணும். இப்படி ஒரு பத்து தினமும் ஃபார்ம் பண்ணி பார்த்தா ஸ்ட்ரக்சர் வந்து மெமரைஸ் பண்ண அவசியம் கிடையாது, மனசில் அதுவாகவே நிற்கும். ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதில் வந்து நான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு சிச்சுவேஷன் எழுதிருக்கேன், இன்னும் கூட ஒரு ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கும் அது கொஞ்சம் இடம் இல்லாதனாலும் எழுதலை. ஸோ அதனால அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க எந்தெந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளும் நான் தெளிவாகவே அதில் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் கொஞ்சம் இதை இந்த ஒரு மூணு சென்டென்ஸ் மட்டும் வச்சு எப்படி வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிடுவேன். ஸோ அதையும் போய் பார்த்துட்டு அதிலே வந்து சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் இது மட்டும் ஒரு மூணு சென்டென்ஸ் வச்சு எப்படி அந்த இதை அந்த ரூல் எப்படி நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ எனக்கு வந்து வேர்ப் வந்து ஐ ஹீ ஷீ இட் இருக்குதுனா என்ன வரும், ஐ ஹீ ஷீ இட் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வாஸ் வரணும், அதுக்கப்புறம் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அதுக்கப்புறம் எனக்கு ஐஎன்ஜி சேர்த்துருக்கணும் புரியுதா. ஸோ அடுத்து அந்த ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் அந்த எப்படி மாறுது இந்த பி ஃபார்ம் வேர்ப் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. யூ வி தே வந்துருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு என்ன வரணும் வேர், அதுக்கப்புறம் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அதுக்கப்புறம் தான் ஐஎன்ஜி. ஃபர்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை தான் ஆர்டராக தெளிவாக இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இதை வச்சு நம்ம வந்து சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே இப்போ நான் என்ன பார்க்கணும், இந்த ஒரு சென்டென்ஸை பார்த்தேன் அப்படின்னா அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள், விளையாடி கொண்டிருந்தார்கள் அதாவது பாஸ்ட்ல ஒரு விஷயம் வந்து கண்டினியூவாக நடந்துகிட்டே இருந்திருக்குது. ஸோ இப்போ விளையாடல ஆனால் பாஸ்ட்ல கண்டினியூவாக நடந்துட்டு இருந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே மழை பெய்து கொண்டிருந்தது. ஸோ இப்போ பெய்யலாம் பழையதில் பெஞ்சிட்டு இருந்தது இல்லையா. ஸோ அது வந்து பாஸ்டாக கண்டினியூவாக நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ நடக்கல, பாஸ்ட்ல கண்டினியூவாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுவும் இதுக்கு கீழே தான் வரது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நான் அவனுடைய வீட்டிற்கு சென்ற போது அவன் உறங்கி கொண்டிருந்தான். ஸோ அவன் உறங்கி கொண்டிருந்தான்ங்கிறது எனக்கு பாஸ்டாக நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம். நான் அவனுடைய வீட்டிற்கு சென்ற போது இதுதான் எனக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய இதில் தான் கொஞ்சம் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இது எப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஒரே சென்டென்ஸ் எனக்கு ரெண்டு இது வந்துருக்குது. ஸோ இதில் எனக்கு அவன் உறங்கி கொண்டிருந்தான்ங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அவனுடைய வீட்டிற்கு சென்ற போது நான் போறேன் இல்லையா அது ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஸோ ரெண்டு விஷயம் அதுவும் இந்த சப் நான் வீட்டோட தெளிவாக சொல்லியிருப்பேன் அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு சைமல்டேனியஸ் ஆக்ஷன் வந்து நடக்கும் போது பாஸ்ட்ல. ஸோ எதுக்கு எந்த இதை யூஸ் பண்ணணும், இன்னொரு இதுக்கு வேற என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே இந்த பாப்போம் என்னங்கிறதா, அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஸோ இங்கே என்ன வேலை நடக்குது, விளையாடி கொண்டிருந்தார்கள். ஸோ விளையாடிட்டு இருந்தாங்க அவங்களோட வேலை. ஸோ பிளே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும் நான் இப்போதைக்கு எழுதிக்கிறேன். ஓகே பிளே. நெக்ஸ்ட் மழை பெய்து கொண்டிருந்தது. ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கனால எனக்கு ரெய்னிங் ரெயின் ஆகிட்டு ரெய்னிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெயின் ஸோ ரெயின் மட்டும் நான் எழுதிக்கிறேன். ஓகே மழை பெய்து கொண்டிருந்தது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ மழை பெய்து கொண்டிருக்கனால எனக்கு ரெய்னிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ வேற இதில் வர ஒன்றுமே கிடையாது, ரெய்னிங் மழை பெய்து கொண்டிருக்கனாலே ரெய்னிங். ஆனால் சென்டென்ஸ் ரெண்டு போது ரெய்னிங் அப்படின்னு சொன்னால் சென்டென்ஸ் கம்ப்ளீட்டாகவும் இல்லை. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டை ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் அதுக்கப்புறம் இதை தெளிவாக பார்ப்போம். ஸோ இப்போ ப்ளே. ஸோ எனக்கு வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு முன்னாடி நான் என்ன சேர்த்துருக்கணும், இந்த வாஸாக வேறான்னு நான் சப்ஜெக்டை பார்த்தா தான் எனக்கு தெரிய வரும். ஸோ சப்ஜெக்ட்ன்றது இந்த பிளான்ட் வந்து யார் அப்படின்னு பார்க்கணும். ஸோ தே அவர்கள். ஸோ தே வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா வேர் போடணும். ஸோ தே பக்கத்தில் எனக்கு வேர் வரணும். ஸோ அதுக்கப்புறம் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அதுக்கப்புறம் ஐஎன்ஜி புரியுதா. தே வேர் பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் எனக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இருக்கிற ஒரே இது கிரிக்கெட் மட்டும்தான். ஸோ அவங்க என்ன நடந்துருந்தாங்க, கிரிக்கெட் தே வேர் பிளேயிங் கிரிக்கெட். ஸோ புரிஞ்சிச்சா தே வேர் பிளேயிங் கிரிக்கெட். ஸோ இப்போ எனக்கு இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மழை பெய்து கொண்டிருந்தது. ஸோ ரெய்னிங் ஏற்கனவே முடிஞ்ச ஒரு இது கண்டினியூவாக பாஸ்ட் நடந்திருக்கு. ஸோ இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ரெய்னிங் அப்படிங்கிற ரெயின்னா என்னது எனக்கு, பிளேயிங் அப்படிங்கிற மாதிரி ரெய்னிங். ஸோ ரெயின் அப்படின்னா என்னது எனக்கு, ரெய்னிங் அப்படின்னாலே அது வந்து மழை பெய்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இட் அப்படின்னு நான் எடுத்துருக்கேன், சப்ஜெக்ட் வந்து இட் அப்படின்னு எடுத்துக்கணும், பெய்து கொண்டிருந்தது அப்படின்ட்டு. இப்ப
புரியுதா உங்களுக்கு? சப்ஜெக்ட் வந்து இட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஹீ ஷி இட்லாம் கிடையாது, ஸோ சாரி ஹீ ஷி ஐலாம் கிடையாது, யூ வி தேயும் கிடையாது. ஸோ இருக்கிற ஒரே இது இட் மட்டும்தான். ஸோ கொண்டிருந்தது, ஸோ இட். ஸோ இட் பக்கத்தில் எனக்கு என்ன வரணும்? வாஸ் வரணும். ஸோ இட் வாஸ் எனக்கு ரெயின் அப்படிங்கிற ஒரு இது. அது பக்கத்தில் எனக்கு உங்களோட கஷ்டமாக கூட ஐஎன்ஜி எதிர்க்காங்க. இட் வாஸ் ரெய்னிங். புரிஞ்சா எதுக்கு போறேன் அப்படின்ட்டு மழை பெய்து கொண்டிருந்தது. அவள், அவன், நான், அவர்கள், நீங்கள், அதெல்லாம் கிடையாது. ஸோ அது அப்படின்ற ஒரு மீனிங் தான். ஸோ பெய்து கொண்டிருந்தது அப்படின்ட்டு. ஸோ இட் வாஸ் ரெய்னிங் புரியுதா எதுக்காக போடுறேன்ட்டு. ஸோ இந்த சென்டென்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளுக்கு தெளிவாக பார்க்கணும். ஓகே, இதை தெளிவாகவே கொஞ்சம் பார்ப்போம். இந்த ரெண்டாவது கீழோட சென்டென்ஸை இந்த மாதிரி ரெண்டு இது நடக்கலையா? நான் அவனுடைய வீட்டிற்கு போறதுங்கிறது ஒரு இது, அவன் உறங்கி கொண்டிருந்தாங்கிறது இன்னொரு கரெக்டா. ஸோ இது ரெண்டு நடக்கும்போது நம்ம கண்டினியூவா இருக்கிறது இல்லையா, கண்டினியூவா ஒரு இது நடந்துட்டு இருக்கலாம், அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிடுவோம். ஓகே, ஸோ கண்டினியூவா நடந்துட்டு இருக்கிறது என்னன்னா அவன் உறங்கி கொண்டிருந்தான். ஸோ இவன் நடக்கிற வேலை என்னது? ஸ்லீப். ஓகே, கோபோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அது பார்த்தா என்ன செய்யணும்? ஐஎன்ஜி. ஸோ அந்த வேலையை பண்றது யாரு? அவன், கரெக்டா. ஸோ ஹி, இப்ப எனக்கு ஹி வந்து இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. ஓகே, இந்த சென்டென்ஸ்ல ஒரு பார்ட் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்குது. ஓகே, ஹி பார்த்து எனக்கு என்ன வரணும்? ஹி வாஸ். புரியுதா? ஹி வாஸ் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஐஎன்ஜி. புரிஞ்சுச்சா? இப்ப எனக்கு இந்த ஒரு பெரிய சென்டென்ஸ்ல ஒரு பார்ட் வந்து முடிச்சிட்டேன், ஹி வாஸ் ஸ்லீப்பிங். ஓகே, ஒரு பார்ட் நான் முடிச்சிருக்கேன். நான் ஏற்கனவே இந்த வீடியோ இருக்கும்போது இது பண்ணும்போது சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஒரு பார்ட் வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா இன்னொரு பார்ட்டை வந்து நான் அவனுடைய வீட்டிற்கு சென்ற போது, ஸோ நான் போறேன் அப்படிங்கறது வந்து இன்னொரு இது நடக்குது, கரெக்டா. ஸோ இந்த இதில் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது வந்து எனக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்ம். நான் எங்க இன்னொரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்டென்ஸ்ல இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை தான் யூஸ் பண்ணணும். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்குள்ள ஃபார்ம் என்னன்னு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்குள்ள ஃபார்ம் தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே என்ன வேலை நடக்குது? இங்கே ஸ்லீப்பிங் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து வெண்ட் போகிறது, வெண்ட். ஸோ நம்ம கோ அப்படின்னா அதோட பாஸ்ட் டென்ஸ் செகண்ட் ஃபார்ம் வந்து வெண்ட். ஸோ யார் போகிறது? யாரு? நான். ஸோ ஐ வெண்ட். ஸோ சப்ஜெக்ட் அது பக்கத்தில் கோவோட செகண்ட் ஃபார்ம். இப்போ இது எனக்கு என்னது? எனக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு, இன்னொரு இது வந்து ப்ரெசன்ட், சாரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்துருச்சு. ஓகே, நான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை முடிச்சிட்டேன். ஸோ இப்போ எனக்கு இந்த அவன் உழைக்கி கொண்டிருந்தாங்க எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் சென்ற போது, ஐ வெண்ட், நான் போனேன். ஸோ நான் சென்ற போது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்குமே உள்ள இடையில வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக நான் சென்ற போது வென் ஐ வெண்ட். புரியுதா? அந்த வெண்ட்ங்கிறத எதுக்கு யூஸ் பண்றேன்னு அந்த வீடியோ எடுக்கும்போது சொல்லியிருந்திருப்பேன். ஸோ வென் ஐ வெண்ட் ஹி வாஸ் ஸ்லீப்பிங். நான் எப்போ போனேன்னா அப்போ தூங்கியிருந்தான். ஆனால் இப்போ கூட எனக்கு முடியல சென்டென்ஸ். வென் ஐ வெண்ட், நான் போன போது எங்கே போனேன்? வென் ஐ வெண்ட் டு ஹிஸ் ஹவுஸ். ஸோ அவனோட வீட்டுக்கு நான் போன போது. புரியுதா? வென் ஐ வெண்ட் டு ஹிஸ் ஹவுஸ். ஸோ அவனுடைய வீட்டிற்கு. ஸோ அவனுடைய அப்படிங்கிறது ஹிஸ் ஹவுஸ். ஸோ அவனுடைய வீடுன்னு நம்ம இருக்கலாம், அவனுடைய வீட்டிற்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரிபோசிஷன் என்னது? ஸோ டூ. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்யா டு சென்னை, சென்னைக்கு அப்படின்ட்டு. ஸோ டூ ஹிஸ் ஹவுஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிபோசிஷன் நான் போடணும். ஸோ வென் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு தெரியுதா? ரெண்டு இதை யூஸ் பண்ணியிருக்கேன், ஒன்று சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னொன்று இதுக்கான பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது காமிக்கிறதுக்கு வென் யூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஸோ வென் ஐ வென் டு ஹிஸ் ஹவுஸ், நான் அவனுடைய வீட்டுக்கு சென்ற போது. ப்ரிபோஷன் எனக்கு யூஸ் பண்ணுறது புரியுதா? அவனுடைய வீடு கொடுக்கல, அவனுடைய வீட்டிற்கு இங்கேருந்து ஒரு இதுக்கு போகிறதா வந்துருக்காங்க. ஸோ வென் ஐ வென்ட் டு ஹிஸ் ஹவுஸ் ஹி வாஸ் ஸ்லீப்பிங். புரிஞ்சுச்சா? வென் ஐ வென்ட் டு ஹிஸ் ஹவுஸ் ஹி வாஸ் ஸ்லீப்பிங். இப்போ இந்த சென்டென்ஸ் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ பார்க்குறதுக்கு பெருசு மாதிரி தான் தெரியுது, ஆனால் இந்த மாதிரி நம்ம பிரித்து எந்த ஸ்ட்ரக்சர் இங்கே வந்து எனக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகும், இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் ஆகும். ஸோ வென் எதுக்கு போகிறோம்? ரெண்டு இது இருக்குது, அது ரெண்டுமே கனெக்ஷன் இருக்குன்னு காமிக்கிறது வென் போடுறோம் அப்படின்னு ஏற்கனவே அது பார்க்கும்போது சொல்லியிருந்தேன். ஸோ டூ எதுக்கு போகிறோம்? அவனுடைய வீடுன்னு சொன்னால் அவனுடைய வீட்டுக்கு இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரிபோசிஷன். ஸோ இந்த மாதிரி வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா எப்பவுமே மறக்காது. ஓகே, பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், இந்த மாதிரி பிரித்து பிரித்து பார்த்தோம்னா தான் தெளிவாக முடியும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறத பார்ப்போம். ஸோ அது தெளிவாக தெரியாமல் இருக்கும் வென் அப்படிங்கிறது. இதுதான் என்னோட இது சென்டென்ஸ் கண்டாப்தான் இதுதான். ஸோ வென் ஐ வாஸ் வென் ஐ வென் டு ஹிஸ் ஹவுஸ் ஹி வாஸ் ஸ்லீப்பிங்.
சோ வென் அப்படிங்கறது மறந்து இருந்திருக்கும் நான் சொல்லும் போது சோ வென் ஐ வென்ட் டு ஹிஸ் ஹவுஸ் ஹி வாஸ் லிவிங் ஓகே புரிஞ்சா சோ நெக்ஸ்ட் இது பாப்போம் சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் சோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னது அப்படின்னா நான் எப்பயும் சொல்லியிருப்பேன் நான் இதுல ஒரே ஒரு சிச்சுவேஷன் தான் அதாவது ஃபியூச்சர்ல நடக்க போறது ஃபியூச்சர்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் நாளைக்கு நான் இந்நேரம் இப்படி பண்ணிட்டு இருப்பேன் சோ அடுத்த வருஷம் இந்நேரம் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பேன் சோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன் கண்டினியூவா தான் பண்ணிட்டு இருப்பேன் ஆனா இனிமேதான் அந்த டைமே வரப்போகுது புரியுதா அதுதான் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகே சோ இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்ப அதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் வந்து ஐ இல்லைன்னா பி இருந்துச்சுன்னா ஷேல் ஷேல் பி போடணும் நம்ம போனோட பார்த்தோம் இல்லையா அந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு அந்த ஷேல் பிக்கு தனியா போட்டும் அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் இருந்துச்சுன்னா வேர்போட ஐ சேர்த்து போடுறது வில் வச்சு போடுறது தனித்தனியா பாத்துக்கணும் சோ இதெல்லாமே ஒன்னா இதுல வருது இந்த கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கறதுனால சோ பாத்துக்கோங்க ஐ இல்லைன்னா பி வந்துச்சுன்னா ஷேல் பி பிளஸ் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பிளஸ் ஐஎன்ஜி சோ ஐ வில் பி சொல்லுவாங்க அதுவும் தப்பு இல்ல சோ அடுத்து யூ ஹி ஷி இட் இந்த மாதிரி வேர்ப் வந்து சாரி சப்ஜெக்ட் வந்திருந்ததுன்னா அதுக்கு பக்கத்துல வந்து வில் பி வரணும் அதுக்கு பக்கத்துல வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கோ அப்படின்னா கோ வரணும் அதுக்கப்புறம் அது கூட ஐஎன்ஜி எதிர்க்கணும் புரியுதா சோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் எதுக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் சோ ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம்னா இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான் கீழே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிடுவோம் அவர்கள் எனக்காக காத்து கொண்டிருப்பார்கள் சோ இனிமே தான் நடக்க போகுது ஆனா எப்ப காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியாது சோ ஏதாவது ஊருக்கு போறீங்க சரிங்க அப்படின்னா சோ அவங்க எனக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ எப்பயோ ஒரு வந்திருப்பாங்க முன்னாடியே பட் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு இப்ப நம்ம சொல்றோம் இனிமே தான் நடக்க போகுது கண்டினியூவா அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றோம் ஓகே இது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் கீழே இருக்குது நாளை இந்நேரம் நாங்கள் படுத்து கொண்டிருப்போம் இன்னைக்கு நான் சொல்றேன் சோ நாளைக்கு நேரம் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன் நாளைக்கு நேரம் நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு இப்போ வந்து மணி ஒரு 6 மணி அப்படின்னா ஒரு 4 மணி ஆகுது அப்படின்னா நாளைக்கு வந்து 4 மணிக்கு நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்ப 4 மணிக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருக்கணும் படிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கணும் சோ ஒரு 1 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கலாம் 4 மணி ஆகுது சோ 4 மணி வரை நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் படிச்சுக்கிட்டு இருப்பேன் முன்னாடியே படிக்க தொடங்கியிருப்பேன் புரியுதா என்ன சொல்றேன்ட்டு சோ நாளை நேரம் நான் படித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு இப்ப நான் சொல்ற மாதிரி சோ இதுவே எனக்கு இதுல வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் கீழே வருது ஓகே புரிஞ்சிச்சு சென்டென்ஸ் வந்து இதுக்கு கீழே வந்து இதுக்கான ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு சோ நான் எப்பயுமே சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பார்க்கணும் சென்டென்ஸ்ல என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா அவங்க என்ன வேலை நடந்திருக்கு அப்படின்ட்டு சோ அவர்கள் எனக்காக காத்து கொண்டிருப்பார்கள் சோ அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சோ வெயிட் பண்றது அப்படிங்கிறது சோ நான் வந்து எப்பயும் சொன்ன மாதிரி வெயிட் அப்படிங்கிறது இப்போதைக்கு எழுதிருவோம் சோ நெக்ஸ்ட் போகோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாரு அவங்க தான் சோ அவர்கள் சோ எனக்கு சப்ஜெக்ட் வேர்ப் தெரிஞ்சிச்சு ஓகே நெக்ஸ்ட் நாளை நேரம் நாங்கள் அதெல்லாம் விட்டுருவோம் இப்ப நாளை நேரம்லாம் விட்டுருவோம் சோ நாங்கள் படித்துக் கொண்டிருப்போம் சோ இந்த நாளை நேரம் வச்சுதான் நாங்கள் படித்துக் கொண்டிருப்போங்கிறதையும் சேர்ந்து பார்க்கும் போது எனக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னே தெரியுது சோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் படித்துக் கொண்டிருப்போம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் படித்துக் கொண்டிருப்போம் இப்ப நாளை நேரம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் பண்றது யாரும் தெரிஞ்சிச்சு படித்துக் கொண்டிருக்கோம் சோ அதை பண்றது யாரு நாங்கள் அப்படிங்கறதுதான் சோ நாங்கள் வந்து வி அவர்கள் கிடையாது நாங்கள் சோ வி அது சப்ஜெக்ட் இருக்கனால வி போட்டிருக்கோம் ஓகே இப்ப இது ரெண்டே நான் பாத்துட்டேன் சப்ஜெக்ட் என்னது கோ பண்ணது அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட் நம்ம பாக்க வேண்டியது என்னது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துட்டோம் சோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் கருத்து போனோம் சோ தே தேக்கு நேரம் பாருங்க என்ன இருக்குது சோ தே சோ சாரி இந்த தே இருந்தது தே வில் பி சோ தே வில் பி அப்படிங்கிறது வரும் சோ தே வில் பி ஸ்டடிங் ஓகே தே வில் போடணும் அதுக்கப்புறம் பி சோ எனக்கு ஓபன் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஐஎன்ஜி முடிஞ்சா சோ இந்த இது வர கரெக்டா முடிச்சிடணும் தே வில் பி வெயிட்டிங் அடுத்து பி பார்ப்போம் சோ வி ஷால் பி வி ஷால் பி ஸ்டடி ஐஎன்ஜி சோ வி ஷால் பி ஸ்டடி ஓகே புரிஞ்சா சோ வி ஷால் பி ஸ்டடி இப்ப அவர்கள் முடிஞ்சிச்சு எனக்கு தே காத்து கொண்டிருப்பார்கள் வெயிட் வில் பி வெயிட்டிங் முடிஞ்சிச்சு சோ எனக்காக இப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து என்ன இருக்குது முடியல சோ எனக்காக அப்படின்னா என்னது எனக்கு அப்படின்னா இது எனக்கு என்னதுன்னா ஆப்ஜெக்ட்ல இருக்குது ஐங்கிறது சப்ஜெக்ட் ஐக்கான ஆப்ஜெக்ட் என்னது சோ வெயிட் பண்ணிருக்கிறது எனக்காக தான் எனக்கு இந்த ஆப்ஜெக்டா இருக்குது சோ ஐக்கு ஆப்ஜெக்ட் என்னது மீ இங்க நான் என்ன பண்ணணும் ஐ போடக்கூடாது இந்த வேலையை செய்யறது நான் கிடையாது இந்த வேலையை ரிசீவ் பண்றது தான் நான் சோ ஐ பதிலாக அதுக்கான ஆப்ஜெக்டிவ் ஃபார்ம் என்னது மீ ஓகே மீ சோ எனக்கு இல்லை எனக்காக எனக்காக அப்படின்னு ஃபார் மீ புரியுதா ப்ரிபோசிஷனோட சேர்த்து
நிமிஷம் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு தே வில் பி வெயிட்டிங் ஃபார் மீ, அவர்கள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது எனக்கு இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, அடுத்து வி ஷேல் பி ஸ்டடிங், நாங்கள் படித்துக் கொண்டிருக்கோம், எனக்கு இந்த இது முடிஞ்சிச்சு. ஸோ நாளை நேரம், ஸோ இது என்ன அர்த்தம், நாளை நேரம் படித்துக் கொண்டிருக்கோம் என்ன அர்த்தம். ஸோ இதுக்கு எப்படி போகணும்னா இந்த நேரம், ஸோ திஸ் டைம், இந்த நேரம், ஸோ திஸ் டைம் எனது நாளை இந்த நேரம், ஸோ திஸ் டைம் டுமாரோ. நீங்களே ஒரு 10 சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்த்தா தான் மிஸ்டேக் எதுவும் வராமல் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உள்ளதான்